நிறைய பேருடைய ஆசை என்ன தெரியுமா, பொருளாதாரத்துக்கு கஷ்டம் வரக்கூடாது அப்படிங்கிறதாங்க. நான் எப்போ கோடீஸ்வரன் ஆகிறேன், எனக்கு லாட்ரி டிக்கெட்டில் பணம் கிடைக்குமா, எனக்கு ஷேர் மார்க்கெட்டில் பணம் வருமா, எனக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏதாவது இருக்கா, எனக்கு புதையல் கிடைக்குமா, இல்லை பெருசாக ஏதாவது பணவரவு இருக்கா அப்படின்னு நிறைய ஒரு நிகழ்வுகளை வந்து கேட்குறாங்க. கஷ்டம் எப்படி சொல்லாமல் வருகிறதோ அதே மாதிரி நன்மைகளும் நமக்கு சொல்லாமலேயே கிடைக்கும், வாய்ப்புகள்ங்கிறது சொல்லாமலே வரும். பலன் கிடைக்காமல் புலம்பியவர்கள், பண விரயம் செய்தவர்கள் இன்று அதிகமாக இருக்காங்களா? நிச்சயமாக இருக்காங்க. அதனால வழிபாடு என்ன, பரிகாரம் என்னன்னு கேட்குறாங்க. அங்க ராகு பகவான் கன்னி ராசியில இருக்காருன்னா அந்த ஜாதகருக்கு சொல்லாத துயரங்கள் ஏற்படும். ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் எந்தெந்த நட்சத்திரங்கள்ல லக்னம் பயணிக்கும் போது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம், இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். அனைவருக்கும் வணக்கம். ALP அஸ்ட்ராலஜர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நிறைய பேருடைய ஆசை என்ன தெரியுமா, பொருளாதாரத்துக்கு கஷ்டம் வரக்கூடாது அப்படிங்கிறது தாங்க. நான் எப்போ கோடீஸ்வரன் ஆகுவேன், எனக்கு லாட்ரி டிக்கெட்டில் பணம் கிடைக்குமா, எனக்கு ஷேர் மார்க்கெட்டில் பணம் வருமா, எனக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏதாவது இருக்கா, எனக்கு புதையல் கிடைக்குமா, இல்லை பெருசாக ஏதாவது பணவரவு இருக்கா அப்படின்னு நிறைய ஒரு நிகழ்வுகளை வந்து கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு நம்ம முன்னோர்கள்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி. நமக்கு யோகம்னு வருது அப்படின்னா சொல்லிட்டுலாம் வராதுங்க. கஷ்டம் எப்படி சொல்லாமல் வருகிறதோ அதே மாதிரி நன்மைகளும் நமக்கு சொல்லாமலேயே கிடைக்கும், வாய்ப்புகள்ங்கிறது சொல்லாமலே வரும். ஒன்றும் இல்லை, இப்போ சமீபத்தில் எனக்கு எங்களுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தருக்கு திடீர்னு அவருடைய அக்கௌண்டில் பல லட்சங்கள் கிரெடிட் ஆகிடுக்கு. அது அவருக்கே ஆச்சரியமான நிகழ்வு. அந்த பல லட்சங்கள் கிரெடிட் ஆகிடுக்கு, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாரு. இது என்னுடைய பணம் இல்லை, ஆனால் எப்படி எங்கேருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியலை, இந்த பணம் என்னுடைய பணம் இல்லை, என் அக்கௌண்டில் பணம் வந்திருக்குன்னு. அவருக்கு பார்த்தா பயங்கரமான கடன் தொல்லைகள், அவருக்கு ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்குது. அது அந்த பணம் நமக்கு சம்மந்தம் இல்லாத பணம், அந்த பணத்தை நம்ம எடுக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவில் அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. அவருடைய மற்ற அக்கௌண்ட்டையும் அப்படியே லாக் பண்ணிட்டாங்க. இப்போது அவருடைய நிலை என்ன, பேருக்கு கோடீஸ்வரன் தான், அவருடைய அக்கௌண்ட்டில் லட்சங்களில் பணம் இருக்குது, ஆனால் அவருடைய தற்சமய நிலை என்னென்னா, அன்றாட வாழ்க்கையில் ஒரு அக்கௌண்ட்டை கூட ரொட்டேட் பண்ணி ஒரு பண பரிவர்த்தனை கூட பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த பணம் லாக் ஆகி நிற்குது. அப்போ இதுக்கு காரணம் என்னங்க, நான் அவருக்கு கோடீஸ்வர யோகம் வந்துருச்சு, அதே மாதிரி அவருக்கு பணமும் கோடிகளில் வந்துருச்சு, ஆனால் அதை எடுத்து அனுபவிக்க முடியலை, செலவு பண்ண முடியலை. அப்போ இதுக்கு காரணம் என்ன, அவர் ஜாதகத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கணுங்கிற பிராப்தம், அது கிடைச்சது, ஆனால் அதை அனுபவிக்க கூடாதுங்கிறதும் அதே ஜாதகருடைய பிராப்தம், அதனால் அனுபவிக்க முடியலை. அவருடைய ஜாதகத்தினுடைய நிலை, அவருக்கு விருச்சக லக்னத்தில் அனுச நட்சத்திரமானது இப்போ அட்சய லக்னமாக போய்கிட்டு இருக்குது. இந்த அனுச நட்சத்திரம் நாலாவது பாதம் இருக்கும்போது அவருடைய ஜாதகத்தில் இந்த எதிர்பாராத அதிர்ஷ்டம் அந்த கடைசி ஒரு 45 days இருக்கும்போது அவருக்கு கிடைச்சிது. திடீர்னு அடுத்த லக்னம் நட்சத்திரம் மாறிடுச்சு, புதனுடைய கேட்டை நட்சத்திரம் வந்துடுச்சு. அந்த எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்த வேகத்திலேயே அவருக்கு லாபம் மாறி கிரியேட் பண்ணி விட்டு அவருக்கு பல பிரச்சனைகளையும் தீராத நிகழ்வுகளையும் அவருக்கு ஏற்படுத்தி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதிலிருந்து மீள்வதற்கான வழி என்ன, இந்த 4.5 வருஷ காலகட்டங்கள், இந்த கேட்டை நட்சத்திரம் 4 வருடம் 5 மாதம் 10 நாள் கால அளவில் ஜாதகர் ஒரு லாபம்னு வந்ததுன்னா அவர் கண்டிப்பாக அதனால் அவஸ்தைகளை சந்திக்கணுங்கிற ஒரு விதி இருக்குது. அதனால் அந்த அவஸ்தைகளை அவர் சந்திச்சுக்கிட்டு இருக்கார். இப்போது அது தீர்க்க முடியலை, அதுக்கு என்ன வழி அப்படின்னு தேடி அலைஞ்சிட்ருக்காரு. அந்த இதை வந்து தவறான ஒரு மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்ச்சிகளும் அவர் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் ஜாதகர் வந்து அதை எப்படி அதை டீல் பண்ணுறாரு அப்படிங்கிறது அவருடைய ஜாதகத்தில் ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கார். அப்போ இந்த மாதிரியான நிகழ்வுகள், நம்ம எந்த விஷயத்துக்காகவும் நம்ம முயற்சி பண்ணவே இல்லை, நமக்கு ஆசை இருந்தது நம்மளுக்கு திடீர் அதிர்ஷ்டம் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம், ஆனால் இப்போ திடீர்னு அதிர்ஷ்டம் வந்தும் நம்மளை வந்து கவுத்து விட்டுருச்சு.
இப்போ அதே மாதிரி ஒரு நண்பருக்கு ப்ரொமோஷன் வந்து கிடைச்சதுன்னா அவர் கஷ்டப்படுவாருங்கிற ஒரு சூழ்நிலை. அதனால் ப்ரொமோஷனுக்கு அப்ளை பண்ண வேண்டாம், கொஞ்சம் அமைதியாகவே இருங்கன்னு சொன்னோம். ஆனால் சீனியாரிட்டி படி அவருக்கு ப்ரொமோஷன் வந்துடுச்சு. ஆனால் எங்கே வந்திருக்கு, குடும்பத்தை விட்டு வெளி மாநிலத்தில் மொழி தெரியாத ஊரில் வசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அவருக்கு ப்ரொமோஷன் வந்திருக்கு. அப்போ இதிலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, ஒரு நன்மை கிடைக்குது அப்படின்னா அந்த நன்மையை வச்சு சந்தோஷப்பட முடியாத சில சூழ்நிலைகளையும் நம்ம இங்கே சந்திக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதன் மூலியமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, திக்கு தெரியாத காட்டில் வழி தெரியாமல் அலையிறதை விட, இது காடு தான், ஆனால் இந்த காட்டிலையும் ஒரு வண்டி போகிறதுக்கான பாதை இருக்குது, மனிதர்கள் நடக்கக்கூடிய ஒத்தையடி பாதையும் இருக்குது, இந்த வழியில் போனால் இவ்வளோ மிருகங்கள்லாம் நம்மளை தாக்க வரும், ஆனால் அதுக்கு தகுந்த பாதுகாப்போடு போனோம்னா நம்மளுடைய இலக்கை நம்ம சரியாக அடைய முடியும் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுமா? கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நம்ம அட்சயலகன பத்ததி ஜோதிடம் படிங்க. இந்த ஜோதிடம் படிக்கிறதுனால நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க முடியும், உங்கள் வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் கஷ்டங்கள் ஏற்படும், எங்கெங்கெல்லாம் சந்தோஷமான நிகழ்வுகள் ஏற்படும், நம்ம வாழ்க்கையில் சில விடை தெரியாத கேள்விகளுக்கு விடை தேடி தேடியே நம்மளுடைய வாழ்நாளில் பல நேரங்களில் விரயம் பண்ணிடுறோம். அதே மாதிரி ஏதாவது எத்தை தின்றால் பித்தம் தெளியும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நம்மளுடைய தீர்வுக்கு சொல்யூஷன் கிடைச்சா போதும், அது என்னவாக இருந்தாலும் நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேனே பண்ணி, அது பலன் கிடைக்காமல் புலம்பியவர்கள், பண விரயம் செய்தவர்கள் இன்று அதிகமாக இருக்காங்களா? நிச்சயமாக இருக்காங்க. அதனால் வழிபாடு என்ன, பரிகாரம் என்னன்னு கேட்குறாங்க. எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒரு காரணம் உண்டு, ஒரு காரியம் உண்டு. அதில் எந்த பிரச்சனைகளுக்கு எந்த தெய்வத்தை கும்பிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தாலும் அதை போய் கும்பிட்ட உடனே நமக்கு தீரும்னு நினைக்கிறோம் பாருங்கள், அது வந்து அறியாமை அப்படின்னு தான் சொல்லுவோம். நம்ம போய் இறைவன்கிட்ட கும்பிடுவோம், வேண்டுவோம், நம்மளுடைய பிரார்த்தனைகளை வைப்போம். அதுக்கு மேலே நடத்தி கொடுப்பது என்பது இறைவனுடைய கையிலன்னு சொல்லி ஒரு சரணாகதி பக்தி அப்படிங்கிறது தான் நம்மளை அடுத்த நிலைக்கு நம்மளை கொண்டு சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி நம்ம திடீர் கோடீஸ்வர யோகம் நமக்கு வேணும் அப்படின்னா அதற்கும் நம் ஜாதகத்தில் விதி இருக்க வேண்டும். அந்த விதியை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அட்சயலக்ன பத்ததி வகுப்பு ரொம்ப குறைவான நாட்கள்லேயே உங்களால் கற்றுக்க முடியும். அது நம்ம ஜாதகத்தை நம்ம கற்றுக்கிறதன் மூலியமாக நம்ம வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் சந்தோஷமான நிகழ்வுகள் இருக்குது, எங்கெங்கெல்லாம் துக்கமான நிகழ்வுகள் இருக்குது, ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த கஷ்டங்களிலிருந்து விடுபடக்கூடிய வழிவகைகளை நம்ம தேடிக்கலாம். நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு எறும்பு கூட மழை காலத்தில் மழை வரப்போகுதுன்னு தெரிஞ்சால் அது என்ன பண்ணும், அது கூட்டத்தோடு ஒன்றா இடம் பெயர்ந்துடும். தண்ணி வரக்கூடிய இடத்துல இருந்து ஒரு மேடான இடத்திற்கு அதனுடைய உணவுப் பொருளோடு போய் பத்திரப்படுத்தி பாதுகாத்துக்கும். அதே மாதிரி அந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் ஜாதகம் தெரியாது, ஆனால் நமக்கு தெரியும், நம்மளுடைய ஜாதகம் தெரியும். அப்போ நம்ம ஜாதகத்தில் அதனுடைய நிலைகளை தெரிஞ்சு நம்ம அதுக்கு என்ன தீர்வு, அதை எப்படி மாற்றிக்கிட்டால் நமக்கு அந்த கஷ்டங்கள்லேருந்து நம்ம விடுபட முடியும் அப்படிங்கிற வருமுன் காப்பதே சிறப்பு. வந்துருச்சு, கஷ்டமா ஏற்பட்டுடுச்சு, ஒன்றும் இல்லை. சதய நட்சத்திரம் அட்சய லக்னமாக போகும்போது அங்கே ராகு பகவான் கன்னி ராசியில் இருக்காருன்னா அந்த ஜாதகருக்கு சொல்லாத துயரங்கள் ஏற்படும். எதிர்பாராத நிகழ்வுகளால், திடீர் திடீர் நிகழ்வுகளால் நிறைய ஒரு பெரிய பெரிய நஷ்டங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். அப்போ இப்படிப்பட்ட ஜாதகர் என்ன பண்ணணும், நமக்கு முன்னாடியே தெரிஞ்சு போயிடுது. நம்ம அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதங்களில் பயணிக்கும் போதே இந்த சதய நட்சத்திரம் நமக்கு பிரச்சனைகளை தான் தரப்போகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நம்ம அட்சயலக்ன பத்ததி ஜோதிடம் படிச்சுட்டாவே ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் எந்தெந்த நட்சத்திரங்களில் லக்னம் பயணிக்கும் போது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படி தெரிஞ்சுக்கும் போது, ஓ இந்த நேரத்தில் நமக்கு கொஞ்சம் ரெட் லைட் இருக்காங்க, நம்ம ரொம்ப கவனமாக பார்த்து பயணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த பாதையை ரொம்ப கவனமாக. இந்த நேரத்தில் தான் ஒருத்தங்க என்ன சொல்லுவாங்க, எப்போ அந்த கம்பெனியில் 10,000 போட்டால் உனக்கு 20,000 ரிட்டர்ன் கிடைக்கும், கொஞ்சம் போடு, அவள் 3 மாதத்தில் உன் பணத்தை ரிட்டர்ன் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் உனக்கு லாபம் தான்னு சொல்லுவோம். உடனே என்ன பண்ணுவோம், நம்ம ஆசைப்பட்டு நம்ம அந்த 10,000 பணத்தை போடுவோம். அதே மாதிரி ஒரு 3 மாதம் அந்த பணம் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க, இது எனக்கு வந்துச்சுங்கிறத நம்பி நான் என்ன பண்ணுறேன், என்ன சேர்ந்தவங்களுக்கும் அந்த பலன் கிடைக்கணும்னு சொல்லி நான் ஒரு 5 பேரை சேர்த்து விட்றேன். அப்போ என்னாகுது, அந்த 5 பேர் பணமும் வாங்க நம்ம எடுத்துகிட்டு ஓடிடுறான்.
இப்போ அந்த அஞ்சு பேருக்கு பதில் சொல்கிற கடமை யாருக்கு இருக்குது? என்னை நம்பி அவங்க பணம் போட்டிருக்காங்க, அப்போ நான் தான் அந்த அஞ்சு பேருக்கு கட்டணும் அப்படிங்கிற ஒரு பெரிய அபாயத்தில் அவர் ஜாதகர் மாட்டிக்குவார். இப்போ இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த வேலைக்கு நம்ம போவோமா? இல்லைப்பா, நான் உழைக்கிற காசு எனக்கு வந்தால் போதும், அப்படி ஏதாவது தேவைன்னா நான் எதிர்கால இன்வெஸ்ட்மெண்ட்டாக எப்படி இந்த 4.5 வருஷத்தில் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுக்கிறேன். இந்த 4.5 வருஷம் கழிச்சதுக்கப்புறம் அது ரெட்டிப்பான யோகத்தை எப்படி புரட்டாதி நட்சத்திரம் வரும்போது அங்கே 2/11 அதிபதியான குரு பகவான் எனக்கு தன லாபங்களை கொடுத்துருவாரு, அந்த நேரத்தில் நான் அதில் பலன் எடுத்துக்கிறேன், நான் இப்போவே நான் ஆசைப்பட்டு நான் தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கிக்க மாட்டேங்கிற முடிவை யார் எடுக்கலாம்? நம்மளே எடுத்துக்கலாம். அப்போ ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் நம்ம ஜாதகரை ஜோதிடத்தை போய் பார்க்கணுங்கிற அவசியம் இருக்கா? கட்டாயம் கிடையாதுங்க. நம்ம பார்த்து பலன் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதுதான் நடக்க போது, இத்தனை வருஷத்திற்கு நம்ம தெரிஞ்சு புரிஞ்சு அதன்படி நம்ம வாழ்க்கையை திட்டமிட்டு கொண்டால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் அட்சயலக்கண பத்ததி ஒரு ஜோதிடம் ஒரு மாற்றத்தை தருமா? கண்டிப்பாக மாற்றத்தை தரும். அதனால் இந்த பதிவை பார்க்குறவங்க கட்டாயம் ஒரு தடவை அட்சயலக்கண பத்ததி ஜோதிடம் படிங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். இன்னொரு நிகழ்வுகளை நான் இங்கே பதிவு பண்ணுறேன். இது அவங்க சொன்னதுக்காக அவங்க ஊர் பேர் எல்லாம் நான் இங்கே பதிவு பண்ணலை. நம்மளுடைய இந்த அட்சயலக்கண பத்ததி ஜோதிடம் படிங்க உங்கள் வாழ்க்கை மாறும்னு நான் போட்டிருந்த ஒரு பதிவை பார்த்துட்டு ஒரு அம்மா எங்கள் வகுப்பில் சேர்ந்தாங்க. அவங்களுக்கு இந்த வகுப்பு நடைபெற்ற காலகட்டங்களில் கேரள லாட்ரி சீட்டு வாங்கியிருக்காங்க. இதை பதிவு பண்ணலாமா அப்படிங்கிறது கூட நான் ரொம்ப யோசித்து தான் அதை சொல்கிறேன். ஏன்னா இப்படியும் ஒரு மாற்றம் ஒருத்தருக்கு வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறேன். அவங்க வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் அந்த கேரள லாட்ரி சீட்டில் பணம் கிடச்சிது. அவங்க ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த நிகழ்வை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. நான் வந்து வாழ்க்கையில் ரொம்ப நொடிஞ்சு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் தொல்லையில் தாங்க முடியாமல் அடுத்து என்ன பண்ணுறதுங்கிற ஒரு நிலையில் தான் உங்கள் வீடியோவை பார்த்தேன், நான் வகுப்பில் சேர்ந்தேன். இன்றைக்கி எனக்கு இந்த மாதிரி பணம் கிடச்சிருக்குங்க, நாளைக்கு நான் அந்த பணத்தை போய் வாங்க போகிறேன், அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இந்த தகவலை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த பணத்தையும் அவங்க போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷமான நிகழ்வு அது அவங்களுக்கு. அப்போது உடனே நீங்கள் நினைக்காதீங்க, நானும் அட்சயலக்கண பத்ததி வகுப்பில் சேர்றேன், நானும் லாட்ரி டிக்கெட் வாங்குகிறேன், எனக்கும் பணம் கிடைக்கணும். உங்கள் ஜாதகத்தில் அந்த விதி இருக்கா? கட்டாயம் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். சரி, இப்போ நான் எந்த துறையில் இருக்கிறேனோ அந்த துறையில் இந்த ஜோதிடத்தை என்னால் பயன்படுத்திக்க முடியுமா? கண்டிப்பாக பயன்படுத்திக்க முடியுங்க. நான் வந்து ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் இதில் வந்து நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம ஆர்டர் எடுக்கும்போது கான்ட்ராக்ட் பேசும்போது இந்த நேரத்தில் நம்ம போய் பேசுனா நமக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். நம்ம ரெண்டு பேர் பரஸ்பரம் பேச்சுவார்த்தை ஒரு நல்ல முடிவுக்கு வரும், எனக்கு லாபம் கிடைக்கும், இல்லை எனக்கு இந்த ப்ராஜெக்டில் நஷ்டம்தான் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. நம்ம அதுக்கப்புறம் லாபம் கிடைச்சா அதை போய் முயற்சி பண்ணலாம், மெனக்கடலாம். இல்லை நஷ்டம் வரப்போதுன்னா நம்ம ஏன் அந்த வேலை? இன்றைக்கி நிறைய பேர் எல்லா பில்டர்ஸ்க்குமே ஒரு ரிஸ்க்கு என்ன தெரியுமா? இவங்க பில்டிங்கை கட்டி கொடுக்கணும், நாணயத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவங்க கைப்பணத்தை அல்லது கடன் வாங்கி கூட போட்டு அவங்க குறிப்பிட்ட காலத்தில் கட்டி முடிச்சிடுற எத்தனையோ பில்டிங் இருக்குது. ஆனால் கட்டி முடிச்சதுக்கப்புறம் அவங்கள்ட்ட உடன் நம்ம சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட பணம் கலெக்ட் பண்ண முடியாமல் அந்த கம்பெனிகள்லேருந்து செக்கு பாஸ் ஆகாமல் இன்னமும் தடுமாறக்கூடிய எத்தனையோ பில்டர்ஸ் நம்மக்கிட்ட இருக்காங்க. அப்போது இதெல்லாம் நம்ம படிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? இதை ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் படிச்சிருந்தேன்னா இந்த காரியத்தில் நான் இறங்கியிருக்க மாட்டேன். என் கண்ணு முன்னாடி தெரியுது இதில் ஏன் நான் போய் விழுந்துட்டேன் அப்படிங்கிறது. அப்போது எப்படி பாருங்கள், அவங்களுடைய ஜாதகம் எவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்குது. அட்சயலக்கண பத்ததி ஜோதிடம் ஒரு மாயாஜாலம்லாம் கிடையாதுங்க. இது வந்து புதுவுடைய மூர்த்தி சார் அவங்க ரொம்ப ரொம்ப அவங்களுடைய அது ஒரு கடவுளுடைய கிஃப்ட்டு தான் அவங்களுக்கு இந்த அட்சயலக்கண பத்ததி ஜோதிடம் அப்படிங்கிறது கிடச்சிது. அதை நம்மெல்லாம் பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்காக ஒரு பெரிய நன்றி கடன் அப்படிங்கிறது அவங்களுக்கு பட்டிருக்கோம். இதை அனுபவித்து பாருங்கள், புரியும். ஏடூபியில் சாப்பாடு நல்லாயிருக்கும்னு நாங்கள் சொன்னால் அது எந்தளவுக்கு உண்மையாக இருக்கும்? நீங்கள் போய் சாப்பிட்டு பார்த்தா அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, வசந்த பவன் நல்லா இருக்கா, சரவண பவன் நல்லா இருக்கா அப்படிங்கிறது உங்களுடைய நாக்குக்கு எது டேஸ்ட்டாக இருக்கோ அதை உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி தான் ஜோதிடம் படிங்க அப்படிங்கிறதுனால மட்டும் உங்களுக்கு அதனுடைய சுவை தெரியாது. நீங்கள் படித்து பாருங்கள், கண்டிப்பாக இந்த அட்சயலக்கண பத்ததி ஜோதிடம் உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றத்தை தரும். மாறும் வாழ்க்கை அப்படிங்கிறதான் இந்த அட்சயலக்கண பத்ததி உணர்வதும் உணர்த்துவதும் தான் தாரக மந்திரம்.
அதனால் நீங்களும் உணர்ந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையும் மாறும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.